ஹலோ டெக்கீஸ், இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்பை தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது வந்து எஸ்பெஷலாக கேமர்ஸ்க்காக செய்யப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்னே சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் எக்ஸைட்டிங்காக பார்க்க போகிற நிறைய ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப். இப்போ வந்து இந்த நீங்கள் வந்து நிறையா டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒன்று சிஸ்டம் சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது இயர்ஃபோன் போட்டிருக்கும்போது, இல்லைனா வந்து அவுட் சைட் சவுண்ட்ஸ், அதாவது நீங்கள் மைக்கில் பேசுகிற சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது, இல்லை கிளாரிட்டி கம்மியாக இருக்க மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ண முடியும், 4K எல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்பை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். இது உங்கள் ஆப் ரிவ்யூ வித் குஹனைன் பார்ட் 1. இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் டெக்கீஸ், என்னென்னா இப்போது கேமிங் வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதில் எஃபெக்ட்ஸ் போடுறது இல்லை சவுண்டு போடுறது, அதை விட நீங்கள் மெயினாக டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை டைம் செலவு பண்ணுறது இந்த கட்டிங் டைமை வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்காக இதில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு நிறையா நேரம் 2 மணி நேரம் வீடியோவை உங்களுக்கு 5 நிமிஷம் ரெக்கார்ட் வீடியோ தான் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து டைம் நிறையா வந்து எடுக்கும். தப்பாக நிறையா பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன்டா, வாயில் தப்பாக நிறையா பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன். சின்ன விஷயத்த மறந்துட்டேன். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஒன் லாஸ்ட் டைம். ஒரு சின்ன விஷயத்தை மறந்துட்டேன் டெக்கீஸ், இப்போ நீங்கள் கேமிங் வீடியோ எடுக்கிறீங்க, அதில் எடிட் பண்ணும்போது எஃபெக்ட்ஸ் போடுறது இல்லை சவுண்ட் எடிட் பண்ணுறது, அதை விட உங்களுக்கு அதிகமான நேரம் எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டிங். 30 நிமிஷம் வெட்டி எடுத்திருப்பீங்க, அதில் வந்து உங்களுக்கு 30 செகண்ட் தான் வேணும்னா அதை வந்து தேடி தேடி ஹெட்ஷாட்டில் தேடி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு விடிஞ்சே போயிடும். ஆனால் இந்த ஆப்பில் இருக்க இந்த ஃபீச்சர் வச்சு நீங்கள் அசால்ட்டாக இப்படிங்கிறக்குள்ள வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். அது என்னென்னு வந்து பார்ப்போம். இது உங்கள் ஆப் ரிவ்யூ வித் குஹனைன், வாங்க போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கும். கிளிப் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்தால் கிளிப் வாலெட் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கும், அதை இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாலிங் பெண்டிங்லேயே இருக்குது. ஆ, ஏறுது, ஏறட்டும் ஏறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்கீஸ், ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையும் சாதித்த ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஐ இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்குவோம். லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும், கீழன் கேலரி, ப்ரைஸஸ், பீடிக்ஸ்னு இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க ப்ரொமோஷன்ஸ். கேலரியில் வந்து நம்ம வீடியோ சேவ் ஆயிருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறதை பார்த்துக்கலாம். இப்போ ரெக்கார்ட்னு நடுவில் இருக்க ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் கிளிப்பிங்னு வரும். அதில் வந்து ரெக்கார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ரெக்கார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து செட்டப் பண்ணுறக்கு இதெல்லாம் காமிக்கும். ஆட் ஷார்ட்கட் டு ஹோம் ஸ்க்ரீன், அதை வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஷார்ட்கட் ஆட் பண்ணுறக்கு. அவாய்ட் அப்நார்மல் ரெக்கார்டர் ஸ்டாப் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து செட்டப் பண்ணுற மாதிரி காமிக்கும். டேர்ன் ஆஃப் பேட்டரி ஆப்டிமைசேஷன், ஆப்டிமைசேஷனாக ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து ஸ்டேபிளாக இருக்கக்காக. நெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஆட்டோ ஸ்டார்ட், ஆட்டோ ஸ்டார்ட் பெர்மிஷன் ஆன் பண்ணிங்கன்னா கேமிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிக்கும். இப்போ வந்து ஆட்டோ ஸ்டார்ட் பெர்மிஷன் ஆன் பண்ணிக்கலாம். கிளிப்பை வந்து ஆன் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ இன்னொரு ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கிளியராக ரெக்கார்ட் ஆகும், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போய் பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி காமிக்கும். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இங்கே வந்து எம்ஐ ஃபோனுங்கிறனால இப்படி, இல்லை நீங்கள் வந்து மற்ற ஃபோன்ஸ்க்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து கிளிப், இதில் டவுன்லோட் ஆப்ஸில் போய் கிளிப் யூஸ் கிளிப்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவேர்னஸ் காமிக்கும். அது ஓகே கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து செட்டப் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸில் இருக்க அடிஷனல் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அப்போ ஒன்றா போவோம். ஃபஸ்ட்டு அடிஷனல் செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் எங்கே சேவ் ஆகிறது அப்படின்னு கேட்கும். நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து சேவ் பண்ணிக்கோங்க, இன்டர்னலாக இல்லை எக்ஸ்டர்னலான்னு பார்த்துட்டு. அடுத்து கவுண்ட் டவுன் பிஃபோர் ஸ்டார்ட், நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கவுண்ட் டவுன் எவ்வளோ கொடுக்கணும், 5 செகண்டா 10 செகண்டா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். அடுத்து வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ஃப்ளோட்டிங் ஐக்கானா கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஒவ்வொரு டைமே ஆப்பில் வந்துட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் முன்னாடியே ஃப்ளோட்டிங் இது வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த நார்மல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹிடன் ஃபீச்சர் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஓரியன்டேஷன் 2 இருக்கு, லேண்ட்ஸ்கேப் ஒரு போர்ட்ரேட், அதாவது நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப்பில் வேணுன்னா லேண்ட்ஸ்கேப்பில் லாக் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம், இல்லை போர்ட்ரேட்னா போர்ட்ரேட்டில் வச்சு வீடியோ எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ், இந்த வீடியோ செட்டிங்ஸ் தான் மெயின். நீங்கள் வந்து கஸ்டம், லோ, மீடியம், ஹைன்னு இருக்குது. ஹை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் எவ்வளோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையாமல் உங்களால் வந்து எவ்வளோ கிளாரிட்டியில் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு 720p 30fps இருக்குது. இதுவே கஸ்டம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 4K 60fps வரைக்கும் எடுக்கலாம், பட் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இருக்கும், ஓகேவா? அடுத்து வந்து 4K 60fps 12 bitrate வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ செட்டிங்ஸ், மொத்தம் 4 இருக்குது. ஒன்று மியூட் பண்ணி எடுத்துக்கலாம்,
இன்னொன்று மைக்ரோஃபோன், நீங்கள் இப்போ நீங்கள் பேசும்போது அப்படியே மைக்ரோஃபோன்லாம் எடுத்துக்கலாம், சிஸ்டம் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுது. இன்னொன்று இன்கேம் ஆடியோ, இன்கேம் ஆடியோனா கேம் சவுண்ட் மட்டும் இல்லை சிஸ்டம் சவுண்ட்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இன்கேம் ஆடியோ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேம் ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோன், அதாவது நம்ம பேசிகிட்டே இருக்கும்போதும் அண்டு வந்து உங்களுக்கு மைக்ரோஃபோனும் இதாகும், அதுவும் இயர்ஃபோன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். சில ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் போட்டிருந்தால் ரெக்கார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேம் சவுண்டு அதிகமாக வேணும் நம்ம பேசுகிற சவுண்ட் கம்மியாக வேணாலும், இல்லை கேம் சவுண்ட் கம்மியாக வேணும் நம்ம பேசுகிற சவுண்ட் அதிகமாக வேணாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெயினான ஹிடன் ஃபீச்சர் சொல்ல போகிறேன். இந்த ஆப்லேயே இதுக்கு தான் காசு. என்னோட நீ தான் காசு கட்டணும்னு கேட்டேன். இது காசா? காசுல அது வந்து ஒரு டைலாக்காக சொன்னதா தம்பி. ஆ, அடுத்து வந்து இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்டாண்டர்ட் ரெக்கார்டர், ரீப்ளே ரெக்கார்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ரெக்கார்ட் பார்த்துட்டோம், ரீப்ளே ரெக்கார்டர் இது வந்து யாருக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்காக. நீங்கள் வந்து 3 மணி நேரம் வீடியோ கேம் ஆடிட்டு உங்களுக்கு வந்து மாண்டேஜ் வீடியோ எடுக்கணும்னா நீங்கள் ஒவ்வொன்றா எங்கெங்கே அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஆனால் இந்த இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று 50 செகண்ட்ஸ், இன்னொன்று 60 செகண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பட்டன் வச்சுக்கலாம், இங்கே வந்து ஹைட் ரெக்கார்டிங் ஐக்கான் இருக்கு, அது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டன் காமிக்கும். அண்ட் வந்து அப்படி அந்த பட்டன் வேணான்னா நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி 60 செகண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆயிடும். இதுவே உங்கள் பட்டன் வச்சுட்டிங்கன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி 50 செகண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் உங்களோட கேம். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் வந்து ஹெட் ஷாட் அடிச்சிட்டிங்க, அந்த ஹெட் ஷாட் ரெக்கார்ட் பண்ணுன்னா அந்த பட்டன் வந்தீங்கன்னா கடைசி 50 செகண்ட்ஸில் தானே அடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கடைசி 50 செகண்ட் மட்டும் கேப்சர் ஆகி ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் அடுத்து மறுபடியும் ஆடும்போது மறுபடியும் நீங்கள் வந்து அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த 50 செகண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகும். இதுவே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 60 செகண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகும். இப்போ ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட், அதாவது ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிங்க, நெக்ஸ்ட் ஒரு அடுத்த ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஹெட் ஷாட் அடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் அந்த 15 செகண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆயிரும். அண்ட் வந்து ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்க்குள்ள ஒரு 5 செகண்ட் தான் இருக்குன்னா அந்த 5 செகண்டும் ரெக்கார்ட் ஆகி தனியாக ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து இது கேமர்ஸ்க்கு வந்து ஈஸியாக மாண்டேஜ் வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ நார்மல் ரெக்கார்டிங்கான ஒரு சாம்பிள் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து எடுத்த வீடியோ டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ். அண்ட் மைக்குக்காக யூஸ் பண்ண டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமி டியூவல் டிரைவ் ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இதில் மேக்ஸிமம் எங்கள் ஃபோனில் காமிச்ச மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து 720p 30fps 12 பிட்ரேட்டில் எடுத்துருக்கோம். இது உங்கள் ஃபோன் ஸ்பெக்ஸ்க்கு ஏற்றபடி மாறும், நீங்கள் 4K 60fps 12 பிட்ரேட்டில் கூட எடுத்துக்கலாம். அண்ட் வந்து நாங்கள் அவுட்டோரில் தான் எடுத்துருக்கோம், நாய்ஸோட தான் எடுத்துருக்கோம். அண்ட் வாங்க சாம்பிள் வீடியோ பார்க்கலாம். புரிஞ்சு? அடே உனக்கு லூட் வேணா இங்க முன்னாடி இருந்து எடுத்துக்கலாம். ஏய் பரவாயில்லையே, அது பொறுக்கும் போது வந்து அடிக்க கூடாது, அது நம்ம காமன் ரூல். அப்படிலாம் இல்லையே, அடிச்சுக்கலாம். ஏன்டா பொறுக்கும் போது வந்து அடிப்பட? நீ அடிப்பண்டா, ஏன்டா இப்படி கல் நெஞ்ச காரணா இருக்கிற? போனே எல்லாமே அன்லிமிட்டடா இல்ல லிமிட்டடா? எல்லாமே அன்லிமிட்டட். ரூம் வச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி தான். ஆ ஊங்காங்க வச்சிருக்கேன். எனக்கு ஆட தெரியாதுடா. அப்பாடி நீ எவ்வளவு பெரிய ப்ரோ, எனக்கு தான் தெரியும். வண்டாண்ட கிட்ட தெரியுதுரா ஹைபிரிட். டேய் ப்ரோ ப்ளூர் டேய் சுட்டுட்டடா. டேய் டேய் ப்ரோ ப்ளூர், நானே தெரியாம சுட்டாத வெச்ச. ஆஹா உருட்டாத, உருட்டல இல்லடா, நான் இருக்க விட்ட போறோம் கிட்ட. எது இருக்க? நான் வெஸ்ட் வாங்கிக்கிறேன் ப்ரோ. எல்லா ரவுண்டுமே இது இருக்கும் வெளிய. ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன காணோம் இப்போ அந்த கன்னு? அது இதுக்கு அப்புறம் தான்டா வரும். ஓ இதுக்கு அப்புறம் தான் வருமா? நானும் அப்படி தான் நினச்சேன். ஃபஸ்ட் டைம் போடும்போது தான் கன் இல்லைன்ட்டு, அதுக்கப்புறம் தான் பாரு முடிஞ்சுட்டு அப்படின்னு வந்துடும் பாரு. எப்படி அதான் நீ தான் காசு கொடுத்து வாங்கிக்கணும். ஏன்னா அவன் கொடுக்கதே பேசுறா, நீ அது வேணும் இது வேணும் டிமாண்ட் வச்சுன்னா அப்புறம் போயிடும். ஏ கண்ணை காணும் இருந்த கண்ணை இந்த வரண்டா, அதுக்குள்ள வந்துடாது. அவரு நீ தான்டா லூட் எடுக்க போய் அடிக்கலான்ட்டு, அதெல்லாம் முடியாது. நான் வருவேன். இங்கே இருந்த கண்ணை காணண்டா. வந்துட்டா 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 வாடா வாடா. ஓ நீ இது எடுத்துறியா? ஊங்காங் போட்டு நின்றுப்பேன் பாக்குறியா? கிடைக்கும் போக போக கிடைக்கும்.
ஓகே போக போக.